வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கறது மதுரை திண்டுக்கல் சாத்தூர் விருதுநகர் இந்த மாதிரி மாவட்டங்களில் மிகவும் புகழ்பெற்ற பால் பன் தயாரிப்பு தொழிலை பற்றி எப்படி பண்ணி வருமானம் பெறுறதுனே தொடர்ந்து சொல்ல போகிறோம் நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் இந்த பகுதிகள்லாம் எல்லா கடைகள்லையும் பார்த்திங்கன்னா இந்த பால் பன் இருக்குங்க டீ கடைகள்லேருந்து ஸ்வீட்டு கடைகள்லேருந்து விற்பாங்க இது வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது இதில் நாம் வந்து அந்த பகுதிகள் மட்டும் இல்லாமல் மற்ற பகுதிகளில் தமிழகத்தில் உள்ள மற்ற பகுதிகளில் இந்த பால் பண் தயாரிப்பு தொழிலை செஞ்சு நல்லா வருமானம் வரலாங்க நல்ல ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு உணவு எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு உணவு ரொம்ப சிம்பிள் தாங்க ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க அது தயார் பண்ணுறதுன்னு ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் உங்கள் பகுதிகளில் இந்த கடை ஆரம்பிக்கணும்னா குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரூபா இருந்தால் போதுங்க நல்லா சுவையான பால் பண் தயார் பண்ணிங்கன்னா தினசரி எப்படி பார்த்தாலும் செலவுலாம் போக ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூவா லாபம் பார்க்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து இரவு வரைக்கும் வியாபாரம் ஆகுங்க இதுக்கு டைம்லாம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா கட்டும் பசியில் வரவங்க இதை ஒரு நாலு பீஸ் சாப்பிட்டவுடனே அவங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் உடனே ஒன் அவங்களுடைய பசியாருங்க ஸோ இந்த மாதிரியான வித்தியாசமான தொழிலை ஏதாவது தொழில் செய்யணுன்னு விரும்புகிறவங்க உங்கள் பகுதிகளில் ஆரம்பித்து வருமானம் பெறலாங்க இப்போ எப்படி தயார் பண்ணதுன்னு இருந்தால் நேரடியாக பார்ப்போம் வாங்க இது தாங்க இந்த பால் பண்ணை இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா தயிருங்க கெட்டி தயிர் அரை கப்பு மைதா மாவு ஒரு கப்பு இதை வந்து நல்லா லூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அடித்து லூஸ் பண்ணிக்கணும் இது சக்கரை பேக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டுங்க பேக்கிங் சோடா இந்தமாரி போட்டு கலந்துக்கிட்டு இறுதியாக மைதா மாவு போட்டு கலந்துங்க அவ்வளோதாங்க இதை வந்து இந்த கலவை குறைந்தது ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கணுங்க மாவு பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பிசைஞ்சு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற பதத்தில் அப்படியே உருட்டி வச்சிடணுங்க அவ்வளோதாங்க ரொம்ப திக்கவும் இருக்கக்கூடாது எடுத்தால் மாதிரி உடற அளவு இருக்கணும் வானிலை செட்டியில் போடும்போது இப்படி தான் இருக்கணும் அந்த கண்டிஷனுக்கு இதை வச்சு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கணுங்க அடுத்தது சர்க்கரை எடுத்துக்கணுங்க சர்க்கரை தண்ணி தயார் பண்ணிக்கணும் அதுக்கு சர்க்கரையில் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க நீங்கள் எவ்வளோ சர்க்கரை எடுத்துக்கிங்களோ அதில் தண்ணி வந்து இந்த மாதிரி முழுகி இருக்கிற அளவு இருக்கணும் அவ்வளோதாங்க இது அப்படியே காய்ச்சினுங்க சர்க்கரை நல்லா கலந்தவொடனே ஒரு கொதி வந்தவுடனே அப்படியே இறக்கி ஆற வச்சிடணுங்க இதுக்கு ஒரு மணி நேரம் ஸோ அந்த மாவு கலவை தயார் பண்ணி அப்படியே வைக்கிறது ஒரு மணி நேரம் இதுவும் தயார் பண்ணி ஒரு மணி நேரம் இருக்கணுங்க இதுதான் இதில் வந்து ஸ்வீட்டு கொடுக்கும் சூடாக எதுவுமே நம்ம வச்சுருக்கக்கூடாது அப்போ தான் இது வந்து சாப்பிட்றவங்களுக்கு நல்லா சுவையை கொடுக்குங்க இந்த மாதிரி ஒரு கொதி வந்தவுடனே அடுப்பில் இறக்கி ஆற வச்சிடணும் பதம் அதுதான் இதுக்கு மேலே சுட வச்சிங்கன்னா சர்க்கரை கட்டி ஆகிடும் தண்ணியாக இருக்காது நம்ம பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தண்ணியாகவே இருக்கணுங்க ஸோ அதுதான் இந்த பால் பன் தயாரிப்பில் மிக முக்கியமானது இது தண்ணியாக இருந்தால் தான் ஊற்றி கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் இது வந்து வானொலி சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டோம் இதில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கணுங்க இந்த மாதிரி அந்த சிறு சிறு உருண்டைகளாக போட்டு நல்லா உள்ளே வேகிற அளவுக்கு செய்யணுங்க உள்பாகங்கள்லாம் நல்லா வேகணும் நல்லா கலர் மாறும் நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுங்க அதை எடுத்துட்டு சூடு ஆளின உடனே தான் அந்த சுகர் வாட்டரெலாம் போடணுங்க சர்க்கரை தண்ணியில் போடணுங்க அதில் ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஊற விட்டு எடுத்துகிட்டு தனியாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் கேட்குறப்ப அவங்களுக்கு ஒரு தட்டில் இல்லை ஒரு வாழை இலையில் நாலு பீஸ் அஞ்சு பீஸ் கொடுத்து அந்த சர்க்கரை தண்ணியை மேலே ஊற்றி அப்படியே கொடுக்கணுங்க அவ்வளோதாங்க பால் பண்ணன்றது இது மிகவும் எளிய செய்முறை தாங்க இது ஒரு வகையான குலோப் ஜாமுன் அவ்வளோதாங்க நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருளும் வச்சு இதில் தயார் பண்ணுறோம் நல்ல லாபகரமான தொழிலுங்க குறைந்த மாலையிலே தினசரி லாபம் பார்க்கக்கூடிய உடனடி உணவு வகைகள் தான் இன்றைக்கி நல்ல லாபம் தருங்க இந்த மாதிரி சர்க்கரை பார்க்கலாம் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே போட்டு எடுத்துடணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்குறப்ப அந்த சக்கரை தனியாக ஊற்றி கொடுக்கணும் அவ்வளோதாங்க ரொம்ப எளிய முறையிலான இன்றைக்கி ஒரு தொழிலை சொல்லுறேன் தொடர்ந்து எமது கலர் ப்ளஸ் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி போடுற வீடியோ அவங்களுக்கு வரணுன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் எடுத்துங்க அப்போ தான் வருங்க இப்போ சாப்பிட தயாராகிடுச்சு தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்